பார்க்க போற செக்மெண்ட் சுயதொழில். எல்லா பெண்களுமே ஏதாவது ஒரு சுயதொழில கத்து வச்சுக்கணுங்க, அப்பதான் அவங்களுக்கு தன்னம்பிக்கையும் அதிகமாகும். வாங்க பார்த்து கத்துக்கலாம். வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாத்தீங்க அப்படின்னா தாம்பூர் ஒர்க். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கிளாத் பிக்ஸ் பண்ண ரிங்கு அண்ட் த்ரெட், நீடில், ஆரி நீடில், கார்பன் ஷீட், ட்ரேசிங் பேப்பர் அண்ட் பென்சில். எனி பேட்டர்ன் ஆஃப் ஃப்ளவர்ஸ் ஆர் சம்திங். தாம்பூர் ஒர்க்குக்கு பார்த்தீங்க அப்படின்னா பூ எடுத்துக்கிட்டோம், பூ சம்மந்தப்பட்டதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பூ பெட்டல்ஸ் அந்த மாதிரி லீஃப் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப அழகா இருக்கும் பார்க்கறதுக்கு. டிசைன் வந்து ரொம்ப அழகா இருக்கும். நான் இப்போ வந்து அந்த தாம்பூர் ஒர்க்குக்கு வந்து ஒரு ஃப்ளவர் பேட்டர்ன் வந்து எடுத்துருக்குறேன் நான். ஃப்ரீ ஹேண்டுங்க, ஃப்ரீ ஹேண்டில் பண்ணிக்கலாம். நான் வந்து உங்களுக்கு வந்து காமிக்கணுன்றக்காக ட்ரேஸ் எடுத்து காமிக்கணுன்றக்காக நான் ட்ரேஸ் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. நான் ட்ரேஸ் எடுத்தால் அவுட் புட் எப்படி இருக்கும் அப்படின்றக்காக நான் உங்களுக்கு இதை காமிக்கிறேன். ட்ரேஸ் எடுத்தாச்சு. இந்த தாம்பூர் ஒர்க் வந்து இதில் இந்த டிசைன் வந்து நான் இதிலேருந்து வரைஞ்சிட்டேன். இப்போ வந்து இந்த பேட்டர்ன் வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து கிளாத்தில் வந்து வரைஞ்சிருக்கிறேன் ஒரு ஃப்ளவர் பேட்டர்ன். இதை வந்து நம்ம வந்து எப்படி தாம்பூர் ஒர்க்காக கன்வெர்ட் பண்ண போகிறோன்றதை உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு சென்டர் வந்து ஒரு ரவுண்ட் போட்டிருக்கேன். அந்த ரவுண்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்னதாக ஒரு ரவுண்டு, அந்த ரவுண்டை சுற்றி ஒரு சின்னதாக ஒரு செயின் ஸ்டிச் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எதுக்கு அப்படின்னா பார்த்தா கொஞ்சம் நல்ல லுக்காக இருக்கும். அதுக்காக வந்து நான் செயின் ஸ்டிச் வந்து நான் வந்து இதை யூஸ் பண்ணுறேன். நான் இதில் வந்து அதே மாதிரி அந்த லீஃபை சுற்றி வந்து திருப்பி நான் ஒரு ஸ்டென் சீசஸ் வந்து போடுறேன் செயின் ஸ்டிச்சஸ் தான் வந்து உங்களுக்கு வந்து கன்வெர்ட் ஆகி வரும். அதனால தான் வந்து வெளியே வந்து உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு மீடியமாக வந்து குட்டியாக வந்து நான் போட்டிருக்கேன் ஸ்டெயின் ஸ்டிச் வந்து. அதே அந்த ரவுண்டுக்குள்ளேருந்தே திருப்பி அடுத்து எடுத்தோம் அப்படின்னா கரெக்டாக வரும். இதில் வந்து கேப்பே இல்லாமல் போடுறதான் வந்து தாம்பூர் ஒர்க். ஒரு கேப் கூட இருக்கக்கூடாது. நம்ம கிளாத் ஃபிக்ஸ் பண்ணியிருக்க கிளாத் என்ன கிளாத்னு கூட தெரியாத அளவுக்கு போடுறதான் வந்து தாம்பூர் ஒர்க் உங்களுக்கு வந்து. அதே மாதிரி த்ரெட் வந்து கட் ஆயிடுச்சு அப்படின்னா வரி பண்ண வேண்டாம். அந்த த்ரெட்டை வந்து கீழே அப்படி நாட் போட்டுட்டு திருப்பி நம்ம எப்படி ஸ்டெயின் ஸ்டிச்சிருக்கோ அதே ஸ்டெயின் ஸ்டிச்சுக்குள்ளே உள்ளே கொடுத்து எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா இந்த ஒர்க் வந்து நல்லாயிருக்கும். திருப்பி ஒரு பிகினர்லேருந்து திருப்பி போகணும் அப்படின்ற அவசியம் வந்து கிடையாது. இதில் வந்து அந்த பேட்டர்ல என்ன ஷேப்புக்கு வருதோ அதே ஷேப்புக்கு தான் வந்து இந்த தாம்பூர் ஒர்க்கை வந்து நம்ம வந்து கொண்டுட்டு வரணும். வந்து ரொம்ப கட் ஆகும். பட் ஆனால் வந்து கட் ஆகாமல் ரொம்ப பொறுமையாக போட்டோம் அப்படின்னா அது நீட்டாக இருக்கும், பார்க்க லுக்காக இருக்கும். அந்த பெட்டலுக்கு ஏற்ற மாதிரியே அந்த அந்த பெட்டலை அப்படியே சுற்றி கொண்டு வரணும்.
ஒர்க் வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. இந்த தாம்பூர் ஒர்க் வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து பிளவுஸில் வந்து எப்படி கன்வெர்ட் பண்ணலான்றது நான் கன்வெர்ட் பண்ணி ஒரு பிளவுஸில் கொண்டு வந்திருக்கேன், அதை நீங்கள் பாருங்கள். இதுதான் அந்த தாம்பூர் ஒர்க் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா தெரியும். நான் சென்டரில் வந்து ஸ்டோன் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த பெட்டல் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து நான் வந்து தாம்பூர் ஒர்க் தான் பண்ணியிருக்கிறேன். ஒரு கேப் கூட இல்லாமல் தாம்பூர் ஒர்க் பண்ணியிருக்கேன். இந்த ப்ளவுஸ் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வெளியே கொடுத்து போட்டோம் அப்படின்னா இதோட காஸ்ட் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். இந்த ஒர்க் வந்து நம்ம வந்து வெளியே கொடுத்து போட்டோம் அப்படின்னா 2,000-5,000 ஆகும். இதை வந்து நம்ம வந்து கற்றுக்கிட்டு நம்ம வீட்டிலே இதை வந்து இந்த ப்ளவுஸில் வந்து நம்மளோட ப்ளவுஸில் நம்ம க்ரியேட்டிவிட்டியாக நம்ம வந்து போட்டுக்கிட்டோம் அப்படின்னா இதை வந்து நம்ம வந்து வெளியே இருக்கவங்களுக்கும் நம்ம போட்டு கொடுக்கலாம். வீட்டில் வந்து ஏர்ன் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஒரு சுயதொழிலாக இது வந்து அமையும் நான் இது பண்ணுறேன். இப்போ இந்த தாம்பூர் ஒர்க் நம்ம பார்த்தோம் எப்படி பிளவுஸில் வந்து கன்வெர்ட் பண்ணி நம்மளா நம்ம ஓன் டிசைன் நம்மளா க்ரியேட் பண்ணி கொண்டு வரலான்ட்டு நம்மளோட பேட்டர்ன் வந்து நம்மளோட பிளவுஸில் நம்ம போட்டோம் அப்படின்னா அது ரொம்ப நல்லாயிருக்கும். இதே போல் அடுத்த ஒரு டாப்பிக்கோடு மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இப்போ நம்ம ஷோவில் அடுத்த செக்மெண்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி